ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருக்குறள் அதிகாரம் 62, ஆழ்வினை உடைமை. திருக்குறள் அதிகாரம் 62, ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல் குறட்பா, அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அதற்கான விளக்கம், இச்செயல் நாம் செய்வதற்கு அரியது என்று மனந்தளராமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தகுந்த பெருமையை முயற்சி உண்டாக்கும். அடுத்தபடியாக இரண்டாவது குறட்பா, வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. அதற்கான விளக்கம், மேற்கொண்ட செயலை முயன்று செய்யாமல் பாதியில் விட்டவரை உலகம் கைவிடும். ஆகையால் செயலில் முயற்சி இல்லாமல் இருந்தலை ஒழிக்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக மூன்றாவது குறட்பா, தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் ஜெருக்கு. அதற்கான விளக்கம், எல்லோருக்கும் உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலை விடாமுயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலை பெற்றுள்ளது. அதற்கடுத்தபடியாக நான்காவது குறட்பா, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். அதற்கான விளக்கம், முயற்சியற்றவன் பிறர்க்கு உதவ முயலுதல் பேடி தன் கையில் உள்ள வாளை எடுத்து ஆளுந்தன்மை போல வீணே பயனின்றி பாழ்படும். அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது குறட்பா, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 62, ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது குறட்பா, இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண். அதற்கான விளக்கம், தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முயன்று முடிக்க விரும்புகின்றவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை நீக்கி தாங்குகின்ற தூணாவான். அதற்கடுத்தபடியாக ஆறாவது குறட்பா, முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இது ஒரு பரிச்சயமான குறட்பா தான் நண்பர்களே. ஏன்னா வந்து இந்த குறட்பா வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு தெரிந்த குறட்பா. நான் குறட்பாவை மீண்டும் சொல்கிறேன், அதாவது ஆறாவது குறட்பாவை நான் மீண்டும் சொல்கிறேன், முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். அதற்கான விளக்கம், ஒரு வருடத்தில் உள்ள முயற்சி அவரது செல்வத்தை பெருகச் செய்யும். முயற்சி இல்லாமல் இருத்தல் அவனுக்கு வறுமையை உண்டாக்கிவிடும். அதற்கடுத்தபடியாக ஏழாவது குறட்பா, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 62, ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது குறட்பாவையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். ஏழாவது குறட்பா, மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள். நான் வந்து அந்த ஏழாவது குறட்பா மீண்டும் சொல்கிறேன், மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள். அதற்கான விளக்கம், கருநிறமுடைய மூதேவி ஒருவனுடைய சோம்பலில் தங்கியிருக்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியில் ஸ்ரீதேவி தங்கியிருக்கின்றாள். அதுதான் அந்த குறட்பாவுக்கான விளக்கம். எட்டாவது குறட்பா, பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை வழி. அதற்கான விளக்கம், நற்பயனை தரும் விதி இல்லாமல் இருத்தல் யாருக்கும் பழியென்று அறிய வேண்டியனவற்றை அறிந்து அதை முடிக்க முயற்சி செய்யாதிருத்தலே பழி. அதற்கடுத்தபடியாக ஒன்பதாவது குறட்பா, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 62, ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது குறட்பா, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்தக்கூலி தரும். இதுவும் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு குறட்பா தான். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்தக்கூலி தரும். அதுதான் அந்த குறட்பா. அதற்கான விளக்கம், செய்த செயல் விதிவசத்தால் எண்ணிய பயனை தராவிட்டாலும் செய்த முயற்சி தன் உடல் வருந்திய வருத்தத்தின் அளவு கூலியையாவது தரும் என்பது அந்த குறட்பாவிற்கான விளக்கம். இறுதி குறட்பா, பத்தாவது குறட்பா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழுற்றுபவர் உயற்றுபவர் மணிக்கவும் உயற்றுபவர். அந்த இறுதி குறிப்பான மீண்டும் சொல்கிறேன், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் உயற்றுபவர். அதற்கான விளக்கம், தளர்ச்சி இல்லாமல் இடைவிடாமல் குறைவின்றி முயற்சி செய்கின்றவர் இச்செயலுக்கு இடையூறாக வரும் விதியையும் புறங்காட்டி ஓடச் செய்வர் என்பது அந்த இறுதி குறிப்பாவிற்கான கருத்து. நண்பர்களே, சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருக்குறளில் அதிகாரம் 62, ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்த்தோம். மீண்டும் நாம் மற்றொரு திருக்குறளில் இருக்கக்கூடிய மற்றொரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.